பத்திரிகையாளர் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மழைப்பிடிக்காத மனிதன் ப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கணுங்கிறக்காக தான் வந்து ப்ரெஷ் ஷோ வந்து உட்காந்து வழக்கம் அந்த ஃபர்ஸ்ட் டே டென்ஷனில் நான் வந்து எங்கேயோ ஓடி போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி ப்ரெஷ் ஷோட உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன். இந்த படம் வந்து இந்த ஹீரோ யாரு, இவன் எங்கேருந்து வந்திருக்கான், இவன் ரவுடியா, அடியாளா, இவன் டாக்டரா அப்படின்ற கேள்விகளை வச்சு தான் இந்த கதையை நான் பண்ணியிருந்தேன். மர்மமா ஒருத்தன் ஃபெரியில வந்து இறங்குறான், இவங்க அடிபட்டுருக்கு, அந்த அடி ஏமப்பட்டிருக்கு, அவனுக்கு பின்னாடி யாரு இருக்கு, அவன் கூட வர்ற சரத்குமார் யாரு, இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, திடீர்னு மெட்ராஸ்ல யாரோ ஒரு மினிஸ்டர் தேடுறான், அவன் யாரு, இவனை காப்பாற்ற ட்ரை பண்றவங்க எல்லாம் யாரு, இவனை தேடி வர்றவங்க யாருன்னு கேள்விகளாலே இந்த படத்தை வந்து நகர்த்தி நகர்த்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப வந்து படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிருச்சு. ஃப்ரண்ட்ல ஒரு 1 மினிட்டுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் இந்த படத்துல வந்து நான் வைக்கல, அது எப்படி வந்ததுன்றது எனக்கு தெரியல. அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக இவன் யாரு, இவனோட பேக் ஸ்டோரி என்ன, இவன் இனிமேல் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டா இந்த படத்தை எப்படி பார்க்க முடியும்? அதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். இப்படி ஒரு சீன் வருதுன்னா அதுக்கேற்ற நான் ஸ்க்ரீன் பிளே மாற்றி பண்ணிடுவேன். எடுத்து முடித்த படத்தை, சென்சார் பண்ண படத்தை ஃப்ரெண்டில் ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜ் சேர்க்குற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல. ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு 1 மினிட் ஃபுட்டேஜை சேர்த்து ஒரு படத்தை காலி பண்ணுறது வந்து நான் உங்ககிட்டலாம் ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த 1 மினிட்டை மறந்துட்டு இப்போ நீங்கள் படத்தை ஓட்டி பாருங்க, உங்களுக்கு படம் வந்து கிரிப்பிங்காக இருக்கும். ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோம்னா நான் வந்து அவன் யார், அவன் யாருன்னு கியூரியாசிட்டியாக சின்ன சின்ன மர்மமாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஓப்பனில் இருக்கணும். நீங்கள் எல்லாம் கையை கட்டிட்டு சரி அதான் எங்களுக்கே தெரியுமாப்பா அப்படின்னு எல்லாம் படம் பார்ப்பாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் வந்து நான் ரொம்ப டீட்டெயில் இதுக்குள்ளே போக விரும்பலை. தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், விமர்சனமோ இல்லை வாட் எவர் இந்த படத்தை பற்றி ஒப்பீனியன் நீங்கள் அறைவாரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ல இருந்த அந்த 1 மினிட் ஃபுட்டேஜை தயவு செஞ்சு மறந்துடுங்க. அது வந்து நான் ஆட் பண்ணதில்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. படத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் அது ஆட் பண்ணப்பட்டது. தேங்க்யூ.